அனைவருக்கும் வணக்கம். அமீர் மாலி பிரிய ஜாம்பவான்களுக்கு மேடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. புது டீம் புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணுனாரு. எங்கள் யூனியனோட செயலாளர், பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர், அவர் சொல்லும்போது அமீர் சார் வந்தால் நல்லா இருக்கும் போது, ஆமாம் நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர், அதனால் அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான் நான் உள்ளிப்பிட்ட யாரும் அவரை ஃபோனிலோ நேரிலோ அழைக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம், வரேன்னு உடனே மெசேஜில் அமிச்சார். ஸோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு, நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்கே ஊர்ஜிதமாக இருக்கிறது. டிஓபி ஒரு விஷயம் சொன்னார், இங்கே யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் இண்டிபெண்டன்ட் க்ரூ தான், நாங்கள் பெருசாக ஒரு ரொம்ப ஒரு ப்ராடர் எக்ஸ்போஷர் ஒரு ஃபிலிம்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணதில்லை, அதனால் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனால தான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் இசையமைப்பாளர் சொன்னார், ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்கல அப்படின்னாரு. ஈசன் சொன்னாலும் அந்த ரேஷன் கிடைக்குமா? ஸோ அந்த ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்குமாங்கிறது தான் வந்து உண்மை, அதுதான் தமிழ் சொன்னார். நீங்கள் சொன்ன நேரம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க வைப்பாரான்றது நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. அப்புறம் கணேஷ் சார் சொன்னார், இங்கே நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டேன், இங்கே யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த படம் வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னை சொன்னாங்க, கதையாக சொன்னாங்க பசங்க. நான் அப்போ கேட்டேன், உங்களுக்கு என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். இல்லை சார் நான் யார்ட்டி ஒர்க் பண்ணல சார். நாங்கள் சரி ஓகே யார்ட்டி ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் அதுவும் பண்ணதில்லைன்றாங்க. அப்புறம் எப்படி படம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணுவோம் நாங்கள், என்ன சொன்னால் பணம் போடுறோம் நாங்கள், எப்படி நீங்கள் எப்படி பணம் போடுவீங்கன்னு தெரியும், நம்ம பணம் போட்டு படம் சரியாக வரலனா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது, நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்டும் போது ஒரு ப்ரொடியூஸ் பெரிய ப்ரொடியூசரை சந்தித்து வாய்ப்பு கேட்டும்போது ஒரு 20 நிமிஷம் பேசினார். பேசும்போது ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார், எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்கள் வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றீங்களே, நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பார்க்குறதில்ல. நல்ல திறமை இருக்கா நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்குறோம். அது மாதிரி என் திறமை இருக்குது, நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன எனக்கு கொடுத்தாங்க. அதனால் கணேஷ் சார் இவர்கள் திறமையானவர்கள், திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னார், 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட வந்து ஒரு இதோட பயணம் வந்து ஒரு 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் வந்து 4 பேரோட ஆரம்பித்த இந்த பயணம் இன்றைக்கி 40 பேரோட, யாருமே எந்த ப்ராஜெக்ட்டுமே இதுவரைக்கும் ஒர்க் பண்ண போகல. உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறது தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம் எல்லா என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனால் விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னார். அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் சொல்கிறேன். இந்த வலி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டிற்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.